இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 உரை நிகழ்வுகள் இப்பொழுது 73வது உரை நிகழ்வு. இந்த உரை நிகழ்வினை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே வாழ்வாங்கியினுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு பால் பாண்டியன் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கின்றார். 30 ஆண்டுகளுக்கும் மேலான பணி அனுபவம் பெற்ற ஒரு ஆசிரியர், சமூக சேவையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆசிரிய பெருந்தகை திரு பால்பாண்டி அவர்களை அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பாக நாங்கள் பெரும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். ஐயா, வருக, உங்கள் உரையை தருக. அனைவருக்கும் இனிய வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக, தமிழ்துறையின் சார்பான 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு 25 சுதந்திர தின உரைகள் என்ற நிகழ்வின் விரிவாக்கமாக தற்பொழுது தாய்நாட்டு விடுதலை தமிழகத்தின் பங்கு என்ன என்பதை பற்றி இப்பொழுது நாம் ஒரு சிறு உரையினை கேட்கலாம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் பெறும் முன்பே நிச்சயமாக சுதந்திரம் பெற்று விடுவோம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் அன்று பாடிய அந்த பாரதி பிறந்த தமிழ் மண் தாய்நாட்டு விடுதலையில் ஆற்றிய பங்கு அளப்பரியதாகும். அந்த தாய்நாட்டு விடுதலைக்காக தமிழ் மண் ஆற்றிய பங்கினை பற்றி இப்பொழுது நாம் சற்று நேரம் கால ஓட்டத்தில் பின்னோக்கி பயணித்து அந்த நம் தமிழகத்தின் பங்கினை பற்றி ஆராய்ந்து அறிவோம். கல் தோண்டி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி. ஆம், நாம் இவ்வளவு பெருமையும் பெற்றிருந்தாலும் ஒரு காலத்தில் நம் தமிழ் சமூகத்தோடு இந்திய நாடே சிறு சிறு பாளையங்களாகவும் குட்டி குட்டி ஜமீன்களாகவும் சிதறி கிடந்தது. அந்த காலகட்டத்தில் வியாபாரத்திற்காக வணிகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்தியாவிற்கு வந்த வெள்ளையர்கள் இங்கிருந்த மக்களின் நிலைமையை பார்த்து கூழாங்கற்களாக சிதறி கிடந்த நம் மண்ணின் நிலைமையை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நாடு பிடிக்கும் பணியை மெல்ல மெல்ல தொடங்கினர். ஆசை காட்டி பாளையக்காரர்களை அரசர்களை பணி வைத்தனர். அச்சமூட்டி மக்களை வதைத்தனர். அஞ்சி அஞ்சி சாவாக அஞ்சாத பொருள் இல்லை என்று பாரதி பாடியது போல மக்கள் அச்சத்தில் உறைந்து கிடந்தனர். ஜாதியாலும் மதத்தாலும் பிரிந்து கிடந்தனர். இது வெள்ளை பரங்கியர்களுக்கு நல்வாய்ப்பாக அமைந்தது. ஆங்கிலேயர்கள் மண்ணாசைக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்தவர் திருநெல்வேலி நெற்கட்டும் சேவலில் ஆட்சி புரிந்த கூலித்தேவனாவார். அவரைத் தொடர்ந்து வீரமங்கை வேல்நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை போன்று தமிழகத்தில் பறந்துபட்ட பல பகுதிகளில் இருந்தும் எதிர்ப்புகள் வலுத்தன. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியார் கர்னல் ஹெரான் தலைமையில் படையெடுத்து தென் தமிழகம் நோக்கி நகர்ந்து வந்தனர். இப்படைகளுக்கு பூலித்தேவன் எதிர்குரல் எழுப்பி கடும் தாக்குதலை மேற்கொண்டார். ஆங்கில படை செய்வதறியாது திகைத்து பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடினர். தென்னிந்தியாவின் ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கில படையினருக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். முரத்தால் புலியை துரத்திய மரக்குள மங்கையர் நிறைந்த தமிழகம் ஆங்கிலேயருக்கு பெரும் அச்சுறுத்தலை தந்தது. பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட வீரபாண்டிய கட்டபொம்மன், அவர்தம் சகோதரர் ஊமைத்துறை இருவரும் ஆங்கிலேயர்களை தீரமுடன் எதிர்த்து போரிட்டனர். மருது சகோதரர்களும் தீரன் சின்னமலை, ஒட்டி வீரன் ஆகியோரும் ஆங்கிலேயர்களை தீரமுடன் எதிர்த்தனர். காலங்கள் உருண்டோடின. கழகங்கள் குறைந்தபாடில்லை, கலக்கங்கள் தொடர்ந்தன. கம்பெனியாரின் ஆட்சி மறைந்து அரசியாரின் இங்கிலாந்து ராணியாரின் ஆட்சி அதிகாரம் வலுப்படுத்தப்பட்டது. அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. போராட்ட உணர்வு வீறு கொண்டு எழுந்தது. ஆனாலும் ஒரு கூட்டம் எந்த கவலையும் இல்லாமல் ராமன் நாண்டால் எனக்கென்ன, ராவணன் நாண்டால் எனக்கென்ன, எனக்கு ஒரு கவலை இல்லை என்ற மனநிலையில் இருந்தது.
அன்றென்ன இன்றும் அப்படி மனிதர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். மகாத்மா காந்தியின் வருகையால் இந்திய விடுதலை போராட்டம் புதிய பரிமாணத்தை எட்டியது. அந்த காந்திக்கு வழிகாட்டியாக முன்னோடியாக திகழ்ந்தவர் தில்லையாடி வள்ளியம்மை. ஆம், தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக உரிமை குரல் கொடுத்து தம் உயிரை துறந்தவர் காந்தியாரின் ஆன்மாவில் சுடராக பிரகாசித்தவர். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப பெண்ணாக பிறந்தாலும் வீட்டோடு முடங்கி இருக்காமல் நாட்டு விடுதலைக்காக உழைத்த தமிழக மங்கையர் பலராவார். டாக்டர் முத்துமி அம்மையார், ஆம், மருத்துவரான இவர் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராட துணிந்தார். வெளிநாட்டு ஆங்கில பரங்கியர்களுக்கு எதிராக போரிடுவது ஒருபுறமும் மக்களிடையே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளை களைந்திட பாடுபடுவது ஒருபுறமாக தன் போராட்ட வாழ்க்கையை தொடர்ந்தார். தமிழ் சமூகத்தில் புரையோடி போயிருந்த தேவதாசி முறையை ஒழிக்கும் போராட்டத்தை முன்னெடுத்து பெண்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவார். இவரோடு கடலூர் அஞ்சலையம்மாள், நீலம் சிலையற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர், தமிழகத்தின் அன்னிபெசன்ட் என்று அண்ணாவால் அழைக்கப்பட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், அம்புஜத்தம்மாள், நாடகம் மூலம் நாட்டுப்பட்டை வளர்த்த மதுரை ஜானகி அம்மாள், டாக்டர் எஸ் சர்மாம்பாள், இவர்களோடு வெளிநாட்டு மண்ணிலிருந்து தாய்நாட்டு விடுதலைக்கு ஒரு மாபெரும் இந்திய தேசிய இராணுவத்தை திரட்டி போராடிய எழுச்சிமிகு நேதாஜியின் அந்த இந்திய தேசிய இராணுவ புரட்சி படையிலே பெண்கள் அணிக்கு தலைமை தாங்கிய கேப்டன் லட்சுமி அம்மாளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்தான். ஆங்கில ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் வ.உ. சிதம்பரனார். வசதியான வழக்கறிஞரான இவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் தமது சொத்து சுகங்களை இழந்தார். சிறையில் அடைக்கப்பட்டு சிக்கிழுத்தார், கல்வுடைத்தார், சொல்லண்ணாத துயரங்கள் அடைந்தார். மூதறிஞர் ராஜாஜி வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகத்தை முன்னெடுத்து போராட்ட உணர்வை மக்களிடம் தூண்டினார். ஆங்கில அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. சிங்காரவேலர் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கி தொழிற்சங்க இயக்கத்தை வளர்த்தெடுத்தார். இந்தியாவில் 1923 முதன் முறையாக சென்னையில் மே தின கொண்டாட்டத்தை கொண்டாடி ஒரு தொழிற்சங்க இயக்கத்தை வலுப்படுத்தி பல்வேறு தொழிலாளர்களுக்கும் பல்வேறு சலுகைகள் கிடைக்க முன்னெத்தி ஏறாக பணிபுரிந்து இந்த தேசத்திற்கு வழிகாட்டியாக திகழ்ந்தார். தியாகி விஸ்வநாத தாஸ் மேடை நாடகங்கள் மூலம் நாட்டு மக்களிடம் தியாகத்தையும் வீர உணர்ச்சியையும் தட்டி எழுப்பியவர். முருகனாக வேடமணிந்து அவர் பாடிய அந்த விடுதலை பாடல்கள் மக்களிடம் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தன. சும்மா இருக்குமா ஆங்கில அரசு அவரை கைது செய்து சிறையில் அடைத்து சொல்லண்ணா கொடுமைப்படுத்தினர். இவர்களோடு கருப்பு காந்தி, காமராசரில் கர்ம வீரரான அவர் காந்தியாரின் அழைப்பை ஏற்று விடுதலை போரில் பங்கு பெற்று பல்வேறு தலைவர்களுக்கும் தோளோடு தோள் கொடுத்து இந்த தேசத்தை விடுதலை போராட்டத்தில் அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். ஒட்டுமொத்த தேசமும் அரசியலில் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த போது சமூகத்தில் புறையோடி போயிருந்த ஜாதி கொடுமைகள், பெண்ணடிமைத்தனம், மதுபோதை போன்றவைகளால் மக்கள் பெண்கள் அதிகமாக துன்பமடைந்தனர். புரட்சி போராட்டம் என்று ஒரு பக்கம் நடந்தாலும் தீண்டாமை கொடுமைகள் சமூகத்தில் வலுவாக தொடர்ந்து வந்தன. வைக்கத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடி வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்ட பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் விடுதலை போராட்டத்துக்கு மட்டுமல்லாமது பெண் விடுதலைக்கும் அளப்பரிய தம் பங்கினை ஆற்றியுள்ளார். மேலும் சமூகத்தில் புறையோடி போயிருந்த அந்த மது கொடுமைகளுக்கு எதிராக போதைக்கு அடிமையாகி தன் நிலை மறந்து பெண்களையும் குழந்தைகளையும் சொல்லண்ணா துயரத்தில் ஆழ்த்திய
அந்த குடிமக்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை தொடங்கினார். சமூகம் மேம்பட வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக தன் சொந்த தோட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி சாய்த்து மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். நீடுதியில் நீக்க பாடி வந்த நிலா ஆம் அந்த எட்டயபுரத்து சிங்கம் தம் பாட்டாலும் செயலாலும் ஆங்கில அரசு எதிராக போராட்டங்கள் நடத்தி மக்கள் மத்தியில் ஒரு வீர உணர்வையும் விடுதலை போராட்ட வெறியையும் ஏற்படுத்தினார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று வாடி மக்களிடம் மக்கள் நெஞ்சில் புறையோடி போயிருந்த அச்ச உணர்வை நீக்கி அவர்களுக்கு வீரத்தையும் தியாகம் செய்யும் மனப்பான்மையும் இடைத்தவர் நம் பாரதியார் ஆவார். அந்த பாரதி அரசியல் விடுதலைக்கு மட்டும் குரல் கொடுக்காமல் அன்றைய தினத்தில் அன்றைய சமூகத்தில் புறையோடி போயிருந்த பெண்ணடிமைத்தனத்தை இரண்டாமை கொடுமைகளை அகற்றவும் தொடர்ந்து தன் பாடல் மூலம் பல்வேறு காலகட்டங்களில் மக்களுக்கு ஊன்றுகோலாகவும் தூண்டுகோலாகவும் திகழ்ந்தார். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் இழிவு கொண்ட மனிதன் என்பது இந்தியாவில் இல்லையே என்று பாடி ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக தனது குரலை உயர்த்தி பிடித்தார். சமூகத்தில் உயர்ந்த ஜாதி என்றும் இழிந்த ஜாதி என்றும் மக்கள் பல்வேறு கூறுகளாக பிரிந்திருந்த காலகட்டத்தில் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக போரிட வேண்டும், ஜாதி கொடுமைகளை தூக்கி எறிய வேண்டும் என்று மக்களிடம் வீர உணர்ச்சியை தூண்டியவர் நம் அந்த முண்டாசு கவிஞன் பாரதியார் ஆவார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மானுட குலத்தின் சரிபாதியாகிய பெண்களின் விடுதலை தனது பாட்டாலும் எழுத்தாலும் செயலாலும் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வழிகாட்டிகளாக வழிகாட்டுதல்களை வழங்கியவர் நம் பாரதியார் ஆவார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோ எட்டு மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை காண் என்று கும்மியடி என்று கும்மிப்பாடல் மூலம் பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தளரா நிலையினையும் ஊக்குவித்தவர் நம் பாரதியாவார். திருப்பூர் குமரன் அவர் ஒரு பஞ்சாலை தொழிலாளி. இந்த தேசத்தின் சுதந்திர போரில் ஒரு பஞ்சாலை தொழிலாளி என்ன செய்ய முடியும் என்று சும்மா இருக்காமல் தேசிய கொடியை ஏந்தி ஆங்கில ஆட்சிக்கு எதிராக உரிமை குரல் எழுப்பினார் திருப்பூர் குமரன். ஆங்கில காவல்துறை குண்டாந்தடியால் அவர் மண்டையை உடைத்தது, குருதி பெருகியது, மண்ணில் சாய்ந்தார். ஆனாலும் தன் கையில் பிடித்திருந்த குடியை கடைசி வரை கைவிடவில்லை. எனவே இன்றும் நாம் அவரை கொடிகாத்த குமரன் என்று அன்போடு அழைக்கிறோம். இப்படியாக நம் தமிழ் மண்ணைச் சேர்ந்த பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களும் போராடி நமக்கு அளப்பரிய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நாம் இப்பொழுது வாழும் இந்த சுதந்திரமான இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு அடித்தளம் இட்டவர்கள் நமது சுதந்திர போராட்ட தியாகிகள். இந்த தாய்நாட்டு விடுதலையில் இப்படியாக தமிழகத்தை சேர்ந்த பலரும் போரிட்டு இன்றைக்கு இந்த தேசம் உலக அரங்கிலில் பீடு நடை போட்டு முன்னேறுவதற்கு அடித்தளம் இட்டதில் தமிழகத்தின் பங்கும் தமிழ்நாட்டின் பங்கும் என்றென்றும் தலைநிமிர்ந்து நிற்கும் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லதொரு உரையினை வழங்கியிருக்கின்றீர்கள். கூழாங்கற்களாய் சிதறி கிடந்த இந்திய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி போராடிய பல தமிழக மகளிரை இங்கே நீங்கள் சுட்டிக்காட்டி பேசினீர்கள். உங்களுடைய உரை இந்த தமிழக மகளிர் விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு நினைவாக்கி தந்தது போல இருந்தது. இது பலருக்கும் நீங்கள் கொடுத்த உரை ஊக்கம் தருவதாக இருந்தது. உரையினை நிகழ்த்தியதற்கும் நீங்கள் வருகை தந்தமைக்கும் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்துறை சார்பாக பெரு நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம் ஐயா. நன்றி.